இன்றைக்கு இங்கே கோவை சிங்கநல்லூர் தொகுதிக்கு வேட்பாளராக அறிவித்த எங்கள் தலைவர் அவர்களுக்கு மிக்க நன்றியை இருக்கும் அனைவரும் சார்பில் கோரிக்கொண்டு அதோடு ஒரு பெரும் மகிழ்ச்சியாக தலைவர் அவர்கள் இங்கே கோவை தெற்கில் நம்ம கோவை மாவட்ட தெற்கு தொகுதியில் இருக்கின்றோம். இந்த இரண்டு தொகுதிகள் மட்டுமல்ல இங்கே இருக்கக்கூடிய அனைத்து தொகுதிகளும் இந்த மண்டலத்தில் உள்ள வெற்றி வாய்ப்பு கொடுத்ததுக்கு அனைத்து வேட்பாளர் சார்பில் அவருக்கு நன்றியை சொல்லிக்கொண்டு இதை மக்கள் நீதி மையத்தின் மேற்கு மண்டலத்தை மக்கள் நீதி மையத்தின் கோட்டையாக மாற்றி காமிப்போம் என்று ஒரு உறுதியை நான் அனைவரும் வச்சிருக்கிறோம். வந்து பல தொகுதிகள் மக்கள் நீதி மையத்தின் அனைத்து எங்களது தொகுதிகளும் எல்லாரும் ஆசைப்படுவது நியாயமான ஒரு ஆசைதான். ஆனால் நிச்சயமாக கோவையில் ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறது. கோவை மக்களுடைய தன்மை என்னவென்றால் ஒரு மாற்றத்துக்கு முன்னோடியாக இருந்திருக்கிறார்கள். அரசாங்கத்தில் பல எந்த விதமான உதவி இல்லாமல் இங்கே என்டர்பிரினர்ஸுங்கிறது கோவை பேர் போன ஒரு மாவட்டம். அதே போல் அந்த மாற்றத்தை ஒரு அந்த மாற்றத்துக்கு ஒரு ஃப்ரண்ட் ரன்னராக இருப்பார் என்ற ஒரு கோரிக்கையை தலைவரிடம் வைத்தோம். அதை ஏற்றுக்கொண்டு அவர் இங்கே வந்து அதாவது சம்பவம் பொள்ளாச்சி சம்பவம் போல வேற எங்கெங்கோ சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அனைத்துக்கும் மிகவும் கடினமாக நாங்கள் கூறியிருக்கிறோம். அது போக இங்கே வந்து வளர்ச்சி வந்து வர வேண்டிய ஒரு அரசாங்கம் எந்த விதமான உதவி இல்லாமே வளர்ந்த நகரம் கோவை. அதுக்கு அதோட பொட்டென்ஷியல் எங்கேயும் இருக்குன்ற நம்ம எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவர் வந்து இங்கே வாங்கன்னு சொன்னோம். அதை ஏற்று வந்திருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலில் வந்துட்டு மக்கள் அதிக ஓட்டு மக்கள் ஆதரவு கொடுத்தது அதிகமாக கொடுத்த பல தொகுதிகள் இந்த ஒன்று மட்டுமல்ல ஒரு சட்டமன்ற தொகுதியில் 15, 16, 14, 13 அந்த அளவுக்கு ஆதரவு கிடைச்சது ஒரு 30 தொகுதிகள் இருக்குன்னு நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா. ஆனால் இங்கே வந்து அது இல்லாமல் எங்களுடைய கட்டமைப்பும் நாம் காமித்திருக்கிறோம். பல விதமான காரணங்களுக்கு முக்கியமாக மக்கள் இந்த மாற்றத்துக்கு ஆதரவு தமிழ்நாடு எங்கும் கொடுப்பார்கள். அதுக்கு முன்னோடியாக கோவை இருக்கும் என்ற நம்பிக்கையில் நாம் இங்கே வந்தோம். நிச்சயமாக சிங்கநல்லூர் மட்டுமல்ல கோவை தெற்கு தலைவருக்கு சிங்கநல்லூர் கோவை வடக்கு பல தொகுதியில் வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் பழைய ஓட்சேரது பார்த்தீங்கன்னா இங்கே மக்களுடைய ஆதரவு இருக்கிறத பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு பார்த்தோன்னா அனைத்து தொகுதிகளும் வெற்றி வாய்ப்பு இருக்கிறதா நாங்கள் நம்புகிறோம். சார், சின்ன சின்ன தொகுதிகளுக்கும் அதிக அளவிலான தொகுதிகள் கொடுக்கப்படுதுன்னு ஒரு விமர்சனம் இருக்குது மக்கள் நீதி மையமில். ஸோ அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது நாங்கள் சொல்கிறது கரைப்பட்ட கையுடன் கை கொடுக்க மாட்டோம். மற்றவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா எந்த விதமான தப்பு இல்லை. அவங்க வரவேற்கின்றோம். அதாவது அவங்க நிற்க போகிற சின்னம் எதாக இருந்தாலும் மக்கள் நீதி மையத்தின் ஆதரவுடன் வந்திருக்கிறாங்கனால அவங்களுக்கும் எங்களால் ஆதரவு கிடைக்கும் நம்புகிறோம். என்னங்க கூப்பிடுவோம் இல்லையா? மக்கள் லட்சம் என்ன தேதி முடிவு பண்ணல. ஞாயிற்றுக்கிழமை பண்ண முடியாது. நாளைக்கு டைம் இருக்காதுங்கிறால உங்களுக்கு தெரிவிக்கிறவருக்கு வராது. அதனால தான் நன்றி, வணக்கம். பல இங்கே பல அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களோ அதை உடைத்து காமிக்க வேண்டியது ஒரு நோக்கம் தான். பல நோக்கத்தில் அது ஒன்று தான். இல்லை, பேச்சுவார்த்தை நாங்கள் நடத்தவும் இல்லை, எந்த விதமும் இல்லை. அவங்களாக அவங்க சில டைம் ஒவ்வொரு கட்சியினர் வந்து அவங்களுடைய விளம்பரத்துக்கோசம் சொல்லி எங்களை கூப்பிட்டாங்க எங்களை கூப்பிட்டாங்கன்னு சொல்வது சகஜம். இதை என்ன சொல்லுவாங்க, அரசியல் சகஜங்கிற போல. அது நாங்கள் வந்து யார் வந்தாங்க வரலைங்கன்னு சொல்கிற பழக்கம் எங்கள்கிட்ட இல்லை. வர்றவங்கள பேச்சுவார்த்தை நடத்துறது சகஜமானது. நிச்சயமாக நான் இது நடக்கவில்லை. இப்போ ஊழலின் சின்னங்கிறது இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டியது. இப்போ 10 வருஷத்தில் வந்து இருக்கக்கூடிய கட்சியில் யார் ஊழல் செய்துட்டுருக்குறாங்கிறத நம்ம சொல்லணும். அதுக்கு முன்னாடி ஊழல் செஞ்சவங்க என்னங்கிற பட்டியல் இருந்தாலும் தற்சாமி ஊழல் செய்கிறவங்க பற்றி தான் நம்ம பேசணும். என்னங்க, இப்போ தற்சாமியம் ஆட்சியில் இருப்பது அதிமுக தானே? அப்போ அவங்க தான். அதான் 50 வருஷமாகனு சொல்லியிருக்கிறோம். அதாவது ஊழல் இந்த மாற்றம் வேணுங்கிற 5 வருஷம் நடந்த தப்புக்கோ 10 வருஷம் நடந்த தப்புக்கு இந்த மாற்றம் தமிழ்நாடு மக்கள் விருப்பப்படல. இந்த மக்கள் வந்து பல டிகேஜ் 30 வருஷமாக நடந்து கொண்டு இருக்கிறதுனா யார் யாரெல்லாம் ஆட்சி இருக்கிறோம் அனைவரும் தானே குறிப்பிடுறோம்.
அனைவரும் ஆனால் முன்னோடியாக இருக்கிற யார் இன்னைக்கு நான் நடத்திட்டு இருக்கிறாங்களோ அவங்க பேர் தானே மேல் பட்டியலில் நம்பர் ஒன்னாக வரும். சரி, எல்லாருக்கும் நன்றி.